அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், நிறைய மனிதர்களை சந்திக்கிறோம். சில பேர் நம்மளுக்கு நல்லது செய்கிறார்கள், சில பேர் நம்மளுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்து விட்டு போகிறார்கள். அந்த வகையில் என்னோடய வாழ்க்கை பாதையை மாற்றிய ஒரு நல்ல மனிதர் பற்றி தான் பேச போகிறேன். அவரோட பெயர் வந்து கோவிந்தராஜன், என்னோடய பெரியப்பா என்று கூட சொல்லலாம், என்னோடய குடும்ப நண்பர். ஒரு அப்பா ஸ்தானத்திலேருந்து அவரை வைத்து பார்க்கிறேன். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மனிதர். அதாவது சமுதாயத்தில் ஒரு பதவியில் இருக்கிறோம், ஒரு வேலையில் இருக்கோம், நம்மளால் முடிந்த அளவுக்கு அந்த வேலைக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் செஞ்சுட்டு நம்ம அமைதியாக இருக்கிறோமா, அல்லது வீட்டுக்கும் நாட்டிற்கும் சமூகத்திற்கும் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்குதா அப்படின்னு நம்ம நிறைய பேர் யோசிக்க மாட்டோம். அந்த வகையில் பெரியப்பாவே சொல்லலாம். அந்த நல்ல மனிதர் எனக்கு ஒரு கேள்வி கேட்டார், சரி உன்னோட வேலையில் மட்டும் நீ வந்து முழு கவனத்தை செலுத்தி விட்டு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் நீ என்ன நினைக்கிற, இந்த சமுதாயத்தில் உள்ள சிக்கல்களை வந்து எப்படி நீ சரி செய்யலாம் நினைக்கிற, ஏன்னா நீ ஒரு எழுத்தாளர், நீ கவிதை எழுதுற, கட்டுரை எழுதுற, நாடகம் எழுதுற, நிறைய விஷயங்கள் எழுத்து படைப்புகள் கொடுக்கும்போது நீ வந்து என்ன செய்யணும், முன்னோக்கி போக வேண்டும். சமுதாயத்தில் இருக்க சிக்கல்களை வந்து களைவதற்கு மிகப்பெரிய ஆயுதம் எழுத்தும் பேச்சும், அது ரெண்டுமே நீ வந்து தொடர்ச்சியாக செய்யும் போது உனது எண்ணங்களும் ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும், சமுதாயத்தில் சமத்துவத்தை கொண்டு வர வேண்டும். எல்லாரும் சமம் தானே, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனார் சொன்னார், யாரும் மறந்துட்டியா அப்படின்னு கேட்டார். இப்படி ஒரு கேள்வி கடையை அவங்க தொடுத்த பிறகு எனக்கு வந்து அந்த எப்படி நம்மளோட எண்ணம் இப்படி ஆகிவிட்டது, நம்ம என்ன போக்கை மாற்ற வேண்டுமே என்று நினைத்து நிறைய நூல்கள் படிக்க ஆரம்பித்தேன். அவர் எனக்கு நிறைய புத்தகங்கள் வாங்கி கொடுத்தார், நிறைய நூல்களை வாங்கி கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றிய செய்தி துணுக்கு, சில முக்கிய செய்திகள், ஒளிக்காட்சிகள் அப்படின்னு நிறைய பகிர்ந்து கொள்வார். நீ பாருமா உனக்கு எப்போ நேரம் இருக்கோ நீ அதை படிச்சுப்பாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார். அந்த விதத்தில் அவர் வந்து என்னோட கிட்டத்தட்ட என்னோட எண்ண போக்கு நல்ல முற்போக்கு சிந்தனையோடு இருக்க வேண்டும், நாலு பேருக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டும், ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அரைச்சமாகவே அரைச்சி புளிச்ச தோசையை சுட்டு சாப்பிடுவதற்கு பதிலாக புதிதாக இருந்தாலும் கஞ்சியாக இருந்தாலும் அன்னைக்கே வச்சு குடி, மற்றவருக்கு பகிர்ந்து கொடு, அப்படி ஒரு விஷயத்தை அவர் எனக்குள்ளே விதைத்தார். வாழ்ந்தால் மரமாயிரு, வீழ்ந்தால் உரமாயிரு அப்படின்னு சொல்லி கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை பற்றி நான் பேசுறதுக்கு ரொம்ப பெருமை கொள்கிறேன். வாழ்த்துக்கு எனக்கு வயது இல்லை, இருந்தாலும் ஒரு என்னோட பெரியப்பா கோவிந்தராஜன் அவர்கள் எப்படியெல்லாம் நல்ல சிந்தனைகள் அவரோட பிள்ளைகளுக்கும் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த சிந்தனைகளை எனக்குள்ள விதைத்த பிறகு என்னுடைய எழுத்து படிப்புகளை நிறைய மாற்றம் இருந்தது. நான் சொல்ற கவிதையா இருக்கட்டும், கட்டுரையா இருக்கட்டும், நாடகமா இருக்கட்டும், ஈவன் மீம்ஸ் கூட நான் செய்வேன். மீம்ஸ் எல்லா எழுத்து படைப்புகளும் பேச்சிலும் அந்த முற்போக்கு சிந்தனையும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் தான் அதில் இருந்துச்சு. நம்ம பழசை வந்து பேசி பஞ்சாகந்தையும் பழசு பஞ்சாகத்தையும் மூட நம்பிக்கைகளும் பேசிகிட்டு இருக்கிறத விட எப்படி இந்த உலகத்தை முன்னோக்கி நம்ம கொண்டு போக வேண்டும், நாம் இருக்கும் சமுதாயத்தை எப்படி முன்னோக்கி கொண்டு போக வேண்டும். ஒரு சமுதாயத்தில் சமுதாயம் வந்து முன்னோக்கி செல்வதற்கு பெண்கள் ரொம்ப முக்கியம். முதல்ல பெண்களிடம் என்ன விதமான எண்ணங்களை நம்ம விதைக்க வேண்டும். உன்னால் முடியலன்னு அப்படின்னு சொல்கிறதுக்கு 1000 பேர் வருவார்கள், உன்னால் முடியும், நீ இன்னும் முயற்சி செய்து பார் என்று சொல்வதற்கு ஒரு மனிதர் இருந்தாலே ரொம்ப சிறப்பு. அந்த விதத்தில் எனக்கு வந்து ஐயா கோவிந்தராஜன் அவர்கள் நிறைய உதவிகள் செய்திருக்கிறார். நிறைய விஷயங்கள் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்து இளையர்களுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கலங்கரை விளக்கமாக தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப சிறப்பான ஒரு மனிதர், அந்த மனிதனோட வாழ்க்கை பாதையை மாற்றியவர் என்று சொல்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாளை நமதே, நன்றி, வணக்கம்.